வச்சு நம்மளோட சேனலில் நிறையா வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்பருத்தி பூவில் ஒரு சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் நாட்டு செம்பருத்தி வந்து இருக்கிற செம்பருத்திலாம் நான் பறித்து எடுத்துக்கிறேன். நாட்டு செம்பருத்தியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, இருக்கிற செம்பருத்தி பூவில் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். ஒத்த செம்பருத்தியில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்மளுக்கு பச்சையாக சாப்பிட்றனால நம்ம இதயத்துக்கு அப்புறம் ரத்த ஓட்டத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாட்டு செம்பருத்தி. நம்ம நிறைய விதங்களில் வந்து நாட்டு செம்பருத்தியை நம்ம உடம்புக்கு பயன்படுத்தும் போது நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கும். இருங்க, இருக்கிற செம்பருத்தி பூலாம் பறிச்சு எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ வந்து பறிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற காம்பு, அதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்கிற நரம்பெலாம் நம்ம பிச்சு போட்டுடலாம். அப்புறம் ஒரு கழுவு கழுவிக்கலாம். அந்தளவுக்கு கழுவு தேவையில்லை, ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. எதுக்கும் வந்து காலையில் இந்த பூச்சி இதெல்லாம் உட்காந்துருக்குங்களா, அதனால் ஒரு கழுவு மட்டும் கழுவி எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ வந்து ஒரு தடவை வந்து அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி வந்து அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூவை வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிட்டோம். இனி வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி கொடுத்தா அது சாப்பாடோட கலந்து சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் அது தூக்கி எடுத்து வச்சுருவாங்க. அதனால நம்ம வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பொடிசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது வந்து கொஞ்சமாக உருவி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற செம்பருத்தி பூ, இதெல்லாம் எடுத்து நம்ம தட்டத்தில் வச்சுக்கலாம். இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இனி வாங்க நம்ம சமைக்கிறதுக்கு போகலாம். அடுப்பில் வந்து வடைச்சட்டி வச்சாச்சு. இனி வடைச்சட்டி வந்து சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போல் தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த வெங்காயம். அதுக்கப்புறம் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாலாம் போட்டு விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம செம்பருத்தி பூவை வந்து போட்டு விட்டுக்கலாம். நீ செம்பருத்தி பூவும் ஒரு வணக்கம் வணக்கி விட்டுக்கலாம். செம்பருத்தி பூ வந்து நம்ம வெண்டைக்காய் எப்படி வளவலன் இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம வணக்கும் போது வளவலன் தான் வரும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து நம்ம அகத்திப்பூ வந்து எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது அந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகிருப்பாருங்களா, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா. இது கொஞ்சம் வணங்கினா போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வணங்கினா மட்டும் போதும். இனி தேவையான அளவு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இனி வணக்கி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை தான் போட போகிறோம். என்ன முட்டை அப்படின்னா அதுதான் நம்ம நாட்டுக்கோழி முட்டை. இது வந்து ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம். இதையும் போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கி விட்டுக்கலாம். சப்போஸ் முட்டை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் பூ போட்டுக்கோங்க. இதையும் போட்டு ஒரு லைட்டாக நான் சிம்லேயே வச்சு தான் வணக்கிட்டு இருக்கிறேன்.
இது நல்லா வணங்கட்டும். ஏன்னா முட்டை வந்து ஒன்றோட ஒன்று வந்து நல்லா ஒட்டி வரணும், நல்லா வெந்து எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இனி அதுக்கப்புறம் வந்து சூடான சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டு ஒரு வணக்கு வணக்கி விட்டுக்கலாம். நாட்டு செம்பருத்தியில் நாட்டுக்கோழி முட்டை போட்டு நம்ம செஞ்ச சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. நாட்டு செம்பருத்தியில் வந்து என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது, அதை எப்படி எப்படிலாம் நம்ம உணவுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி நாட்டு செம்பருத்தியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகே, டாடா பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து பாப்பா தம்பிக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 கப் இருக்கிற மாதிரி தான் செஞ்சேன்.